Hi friends, welcome to Dashni Samayal. நான் இன்னைக்கு உங்களுக்கு chicken lasagna recipe செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell button-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து first நான் 1 கிலோ chicken-ஐ வந்து boneless chicken எடுத்துர்க்கேன். அது வந்து நல்ல கொந்து கொத்தன கறி மாதிரி நல்ல கொந்தி வச்சிருக்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு chilli flakes எடுத்துர்க்கேன். ஒரு 5-6 பல் பூண்ட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 தக்காளியை வந்து நல்ல வந்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்டா இது வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வச்சிருக்கேன் இது அந்த சாஸ் பெஷமல் சாஸ் பண்றதுக்கு வந்து 3 கப் பால் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் 2 டேபிள்ஸ்பூன் மைதா அந்த டாப்பிங் பண்றதுக்கு வந்து மொன்சரலா சீஸ் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் போல செதர் சீஸ் எடுத்துர்க்கேன் இது வந்து லசானியாக்கு வந்து நம்ம ஷீட் எடுத்துர்க்கேன் இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனை செஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு pan வச்சிருக்க அடுப்புல இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு olive oil சேர்த்துக்கோங்க सपोज உங்ககிட்ட olive oil இல்லனா நீங்க சாதா எண்ணெயில கூட செஞ்சிக்கலாம் இல்ல பட்டர்ல கூட செய்யலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் chilli flakes சேர்த்துக்கோங்க காரத்துக்கு mixed herbs சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது ஒரு இத்தாலியன் ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பீஃப்ல தான் ரொம்ப செய்வாங்க இந்த அரைச்ச கறியில நீங்க ஆட்டுல ஆட கூட வாங்கி இந்த மாதிரி அரைச்சு செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து சிக்கன்ல தான் செய்றேன் இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம் இதல வந்து நான் 2 3 பஸ்லி கேளைய போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த வாசனை நல்லா இருக்கும் இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல மீடியம் फ्लेம்ல வேக வைங்க வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம கறி வேகற டைம்ல நம்ம பெஷமல் சாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற 3 கப் பால் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் போல நட்மெக் பவுடர் எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் பொடி இது நல்லா திக் ஆகும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கோங்க கை விடாம கிண்டுங்க இன்னும் கட்டி ஆயிடும் Thank you.
பாருங்கள் நல்ல திக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ரெடியாச்சு சாஸு, நிறுத்திடுங்க. கறியும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூணாவது லேயர் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அடுக்கிற வேலை தான். இப்போ அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி ட்ரே எடுத்துருக்கேன், நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து லேயர் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கண்ணாடி ட்ரே எடுத்துருக்கேன், அதில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம லேயர் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெஷாமல் சாஸு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லசானியா ஷீட் அடிக்கிக்கோங்க. கொஞ்சம் போல் சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு லேயர் அடுக்கிக்கலாம். கடைசி லேயர் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் அடுக்கலாம். உங்களுக்கு சோஸும் கறியும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் லேயர் போட்டுக்கோங்க. லாஸ்ட்லாம் மோன்சர்லாஸ் சீஸை அடுக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் வேக வைங்க அவனில் 180 டிகிரியில். அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வைங்க. நான் இதை வச்சுட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க நல்ல லேயர் லேயராக கறியோட சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.